அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் காளாணி சரி செய்வதற்கான சுலபமான வீட்டு மருத்துவம் குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் காளாணி வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் காளாணி வராமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண் கால் தாங்குற அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஒரு பேசனில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தண்ணியில் ஒரு கைப்பீடிய அளவு கல்லுப்பு ஒரு லெமன் வந்து இதில் நல்லா பிழிஞ்சிக்கோங்க இதை இந்த தண்ணியில் பிழிஞ்சிட்டு நல்லா கல கலக்கிட்டு காலத்தில் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த காலை வந்து ஊற வச்சுருங்க ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் நல்லா சாஃப்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அதாவது படிகக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் அதை வாங்கி அந்த கால் ஆணி இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க இது கழுவனக்கப்புறம் நான் ஒரு மூணு மெத்தட் சொல்கிறேன் இந்த மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த காலானே சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ கால் நல்லா கழுவி நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க காலை ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வசம்புத்தூள் ஒரு ஸ்பூன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வசம்புத்தூள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அதுக்கப்புறம் விராலி மஞ்சள் தூள் இது ஒரு ஸ்பூன் தேவைப்படும் இந்த சாதா மஞ்சள் தூள் வாங்கிறாதீங்க விராலி மஞ்சள் வாங்கினா தான் அதில் மஞ்சள் இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்கும் இந்த சாதா மஞ்சள் தூள் பேக்கெட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த கலருக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் அதான் விராலி மஞ்சள் தூள் இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வசம்புத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலைகள் இந்த மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கடைசியில் இதில் விளக்கு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா கேஸ்ட்ராயில் சொல்லுவாங்க அந்த விளக்கு எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் இதில் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆணி இருக்கிற இடத்துல இதை அப்ளை பண்ணி ஒரு ஒயிட் துணியை போட்டு கால் நல்லா சுற்றி வச்சு நல்லா பத்து போட்டுக்கோங்க பத்து போட்டுவிட்டு நைட் ஃபுல்லாக இது விட்டுருங்க அப்படியே அப்புறம் காலையில் வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் காலாணி வந்து முற்றிலும் குணமாயி கால் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பல் ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க இல்லை காளாணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னா ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் விராலி மஞ்சள் தூள் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி காளாணி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டிட்டு நைட் ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் எந்த மத்திய நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த நான் வாஷ் பண்ண சொன்னால் பார்த்தீங்களா கால் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த எந்த மத்தியனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் தேர்டு மத்தியில் பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி அந்த செடியில் இருக்கிற இலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா மல்லிகை இலை அது வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி அது சார் எடுத்து இந்த ஆணியில் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காளாணி சரியாகும் ஃபோர்த் மெத்தர்டு வந்து பார்த்திங்கன்னா சமையல் சோடா லெமன் ஜூஸ் அதாவது லெமன் பிழிஞ்சு அதில் இருக்கிற ஜூஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா கட்டிக்கோங்க இது இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு வந்து காளாணி சரி செய்ய முடியும் ஃபோர்த்து மெத்தட் பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளை எருக்கம்பூ அதை நல்லா அரை அந்த வெள்ளை எருக்கம்பூ இலையை நல்லா அரைச்சி இதே மாதிரி துணியில் கட்டி பத்து போட்டு வந்தீங்கன்னா உங்கள் காளாணி சீக்கிரம் குணமடையும் காளாணி எதுனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா காலில் ஏற்படும் அலர்ஜி காரணமாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் உடலில் அதிகமாக வெப்பம் இருக்கிறவங்களுக்கு காளாணி வரும் அசுத்தமான இடங்களில் நம்ம செருப்பு போடாமல் நடக்கிறதுனால அந்த கிருமிகள் தாக்கத்தினாலும் கூட காளாணி வரும் அதிகமான உடல் எடை இருக்கும்போது நிறைய பேர் நின்றுட்டே இருக்கிறப்போ கால் அழுத்தம் இருக்கும் அதிகமாக இதனால் காளாணி வரும் அதுக்கப்புறம் கால அணிகள் அதாவது செருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக சைஸ் சின்னதாக போடுறதுனாலும் கூட காளாணிகள் வரும் அதே மாதிரி காலாணி இருக்கிறவங்களோட செருப்பு நம்ம யூஸ் பண்ணும்போது காளாணி வரதுனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காளாணி வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோன்னா கால் சரியாக கழுவ மாட்டாங்க ஒரு சிலர் கழுவுவாங்க ஆனால் சும்மா ரஃபாக கழுவுவாங்க கால் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போய்ட்டு வந்தோன்னா நல்லா சோப் போட்டு நீட்டாக கழுவிட்டிங்கன்னா எப்பயுமே வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டோம்னா கால் நல் அதே தூரம் போவோம் பார்த்தீங்களா அங்கே காலில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா கிருமிகளை அட்டாக் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா சோப் போட்டு காலை நல்லா கழுவிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து காளாணி வராமல் தடுத்துக்கலாம் அதே மாதிரி செருப்பு சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அதே மாதிரி செருப்பு போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த மாதிரி செருப்பு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கால் வராத தடுத்துக்கலாம் நம்ம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி